Hello friends, welcome to my flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சிம்பிளான அரசாணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். பொரியல் செய்முறைன்னு பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் செய்வோம். பட் ஒரு ஒரு காய்கறிகளுக்கும் ஒரு சில டிப்ஸ் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் அரசாணிக்காய் பொரியல் செய்யறது குழையாம பண்ணணும். யூஸ்வலாக எல்லாரும் என்ன நினைப்போம், அரசாணிக்காயோட தோல் வந்து கெட்டியாக இருக்கும், அதனால தோல் சீவி பண்ணும்போது ஒரே சமமாக வெந்து வரும்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அரசாணிக்காயை தோல் சீவாமல் விதைகள் மட்டும் எடுத்துகிட்டு எப்படி குழையாமல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொரியல் செய்கிறதுக்கு காயோட கட் பண்ணுற ஷேப் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். பொடியாக கட் பண்ணும்போது காய் குழஞ்சி போயிடும், அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் பாதி விரல் சைஸில் கொஞ்சமாக தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த அகலமான பீஸை நடுவில் நீல வாக்கில் ஒரு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும். அரசாணிக்காய், அதாவது இதை சிகப்பு பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் பம்ப்கின் பார்த்திங்கன்னா இது ஒரு லோ கேலரி வெஜிடபிள், அண்ட் இதில் விட்டமின் ஏ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால இம்யூனிட்டியும் நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த காய் வேக வைக்கிறதுக்கு ரெண்டாவது டிப்ஸ்னு பார்த்தோன்னா, தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. காயை நல்லா கழுவி தண்ணியிலேருந்து எடுத்து போடும்போது இருக்கிற ஈரப்பதமே இந்த அரசாணிக்காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சங்கராந்தி சமயத்தில் இந்த அரசாணிக்காய், அதாவது சிகப்பு பூசணிக்காயோட கொஞ்சமாக அவரைக்காய் விதைகள் இல்லைன்னா துவரம்பருப்பு விதைகள் சேர்த்து வேக வச்சு நம்ம மாலை நேரம் படையல் படைக்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, தாளிப்புக்கு ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் ரொம்ப அவசியம். அதுக்கு இன்றைக்கி 5 சின்ன வெங்காயத்தை தோலுரித்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. போயிட்டாங்களா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வறுக்கிறது ரொம்ப கருகிடாமல் பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அரசாணிக்காயோடு சேர்த்து வெந்து வரும்போது நல்லா மணமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய். கண்டிப்பாக பச்சை மிளகாய் 1வது போடணும் இந்த பொரியல் செய்யும்போது. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கடலைப்பருப்போட கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்போது காமிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பவுலில் இருக்கிற அரசாணிக்காயை தண்ணியிலேருந்து அரைச்சி இந்த பேனில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுலில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணாதீங்க, அதை கீழே ஊற்றிடலாம். நம்ம அரிச்சு போடும்போது இருக்கிற ஈரப்பதம் இந்த காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காய்க்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்க்கறதால காய் போட்ட உடனே உப்பு ஆட் பண்ணிடுறேன். இதுவே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் காய் பாதி வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா காயில் நல்லா பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு இதோட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடையில் கிடைக்கக்கூடிய சிகப்பு மிளகாய்த்தூள் போடாதீங்க. இந்த பொரியலுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடையில் கிடைக்கக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் கிடைச்சா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயை உப்பு கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் அப்படியே மெதுவாக வேக விடுங்க. மூடி வைக்கும்போது அந்த ஸ்டீம், அதாவது ஆவி பிடிச்சி வேகும்போது காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஃப்ளேம் லோலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடையடையே கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கலக்க வேண்டாம், ஏன்னா காய் வெந்து வரும்போது கலக்கிட்டே இருந்தோன்னா குழஞ்சி போயிடும். நீங்கள் சைடில் தள்ளி பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பொரியலுக்கு லைட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இல்லைன்னா அஸ்கா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க.
காய் வெந்து வரும்போது சால்ட் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா ஒரு கால் டீஸ்பூன் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். தேவைப்பட்டால் ஒரு 2 மினிட்ஸ் லிட் ஓப்பனில் வச்சு வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடாயில் தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கிராமத்து முறையில் செய்யக்கூடிய ஒரு அரசாணிக்காய் பொரியல். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுபோல் சிம்பிள் ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.